வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாளானது 15/12/2022 கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பதில் மனதில் ஒரு சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து அவர்கள் காத்து கொண்டிருப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்கள் மனதில் சந்தோஷமும் உங்களுடைய மனதில் ஒரு நிறைவையும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு மனதில் சந்தோஷமான சூழ்நிலையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இந்த சிக்கல் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, டக்கு டக்குன்ற சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்து இருந்த ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. புது அதிகார அமைப்புக்குண்டான உத்தரவாதம் கிடைப்பும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், தன்னம்பிக்கை காணப்படும். பெரிய அளவு புது சகாப்தத்தை படைக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை காணப்படும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், வெளி வட்டாரத்தில் ஏற்றம், அனுகூலங்கள், பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறைவது, தாய்வழி உறவு, தந்தைவழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் கொடுத்த வாக்கையும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மிதுனத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அனுகூலமும் காணப்படும். புது முதலீடுகளுக்கு உண்டான சாத்வீகமும் புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் குடும்பத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் தேன் தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தை தரும். அஷ்டம சனியுடைய தாக்கம் மனதில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். உடற்பயிற்சி பெரிய அளவு வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அரசு துறை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை, ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். புது உத்தியோக பிராப்தம் வரக்கூடிய மார்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், தேக ஆரோக்கியத்தில் மட்டும் பதட்டம் இல்லாமல் இருப்பது. 30 வயதை கடந்தவர்கள் உடற்பயிற்சி அதிகமாக செய்வது நன்மை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. புது மனுஷர்களால் பெரிய அளவு ஆதாயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், தைரியம், முன்னேற்றம், லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், சுபவீரியத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வேற்று இடத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, மனதிற்கு பிடித்த அமைப்பு, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பாராமுகங்கள், கோபதாபங்கள் எல்லாம் உஷ்ணாதிக்கங்கள்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் உறுதி, விபி விருத்தி, வியாபார அபிவிருத்தி,
உத்தியோக அபிவிருத்தி என்று எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான நல்ல செய்திகள், மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவது, குடும்பத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய கௌரவங்கள் ஏற்படுவது, கடல் கடந்த விஷயங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், சுபவெரிய பிராப்தம், மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு, தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இடமாற்றத்தையும் வீடு மாற்றத்தையும் மனை மாற்றத்தையும் உத்தியோக மாற்றத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும். ப்ரொஃபஷன் சேஞ்சஸுக்கு அனுகூலமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் சுப வரவுகள், குடும்பத்தில் புதியவர்கள் வரக்கூடிய பிராப்தம், வீடு மனை மாற்றுவதற்குண்டான அனுகூலங்கள், நல்ல செய்திகள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு, மனதில் இருந்த நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள், மனபாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு, சமூகத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தும், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள் லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பதட்டம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஞாபக மருதி அதிகமாக இருப்பதனால் எழுதி எழுதி வைத்துக் கொள்வது நன்மை தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம், அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி வரும், நீண்ட நாட்களாக வழக்குகள் நிலைவில் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான உன்னதமான காலகட்டத்திற்கு உண்டான அமைப்பை சரி செய்து கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.